படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 14வது நினைவு தினம் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள ஊடகவியலாளர் நினைவு தூபியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இலங்கையின் தலைநகரிலே பட்டப்பகலிலே வைத்து உயர் பாதுகாப்பு பிரதேசத்திலே அன்றைய ஆட்சியாளர்களால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்கா அவர்களுடைய இந்த 14வது நினைவு நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அன்றைய காலத்திலே அன்றைய மஹிந்த ராஜபக்ச அரசானது மக்களை மௌனமாக்கி நீதிய நியாயத்தை புரட்டி வடக்கிலே ஒரு இன அழிப்பு யுத்தத்தை மேற்கொண்டு இலங்கையின் மனித உரிமைகளை கேள்விக்குறியாக்கி நடத்திய மிகப்பெரிய பேரவலத்தை ஒரு பத்திரிகையாளனாக இருந்து தன்னுடைய பேனா முனையோடு ஒரு பத்திரிகையாளருடைய தர்மத்தோடும் நீதியோடும் நெஞ்சுரத்தோடும் மக்களுடைய குரலாக குரலற்றவருடைய குரலாக ஒழித்தமைக்காக இந்த உண்மையான இந்த பத்திரிகையாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்கள் பட்டப்பகலிலே திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். இன்று வரை அவரை படுகொலை செய்தவர்கள் யாரென்றோ அல்லது அவருடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை. இப்படியாக இலங்கையிலே பல பத்திரிகையாளர்கள் மிக திட்டமிட்டு மிகவும் பாதுகாப்பான சூழலிலே அவர்கள் மிகவும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், அரச பயங்கரவாதத்தை, அராஜகத்தை, அடக்குமுறையை, மக்களை நசுக்கியதை அவர்கள் தங்களுடைய நியதியோடும் நெஞ்சுகத்தோடும் தங்களுடைய பத்திரிகை தர்மத்தின் மீது வைத்த நம்பிக்கையினால் அவர்கள் எதிர்த்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்கள் இப்படியாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை படுகொலை செய்தவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும், குற்றவாளிகள் யார் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நீதி இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த நீதி நீர்த்து போகாது. உண்மையிலேயே லசந்த விக்ரமதுங்க அவர்கள் எம்பிசி சிரச சக்தி நிறுவனங்கள் தாக்கப்பட்டு அன்றைய தினம் அந்த தாக்கப்பட்ட நிகழ்வை நேரே சென்று பார்வையிட்டு வந்து அடுத்த நாள் காலையிலேயே கொழும்பில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். உண்மையில் இந்த படுகொலையானது பட்டப்பகலில் நடந்த படுகொலை. நாங்கள் ஒவ்வொரு தரமும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும், நியாயமான அவர்களுடைய படுகொலைக்கான குற்றவாளிகள் சட்டத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்களும் ஒவ்வொரு வருடமாக இந்த அஞ்சலி நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வருகின்றோம். ஆனால் இன்று இலங்கையில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான அவர்களுடைய உரிமைகளை அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு சென்றவர்களை சட்டம் தண்டிக்க வேண்டும். படுகொலை செய்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான ஒரு தீர்ப்பினை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று பல வருடக்கணக்காக நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றோம்.